தெலுங்கானாவில் காதல் திருமணத்துக்கு உதவிய நண்பர்கள் வீட்டுக்குள் அடியாட்களுடன் புகுந்து இளம்பெண்ணின் தந்தை பொருட்களை சூறையாடி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி காதலை மறக்க முடியாமல் மாட்டு சமூகத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் உள்ள இடிக்கலப்பள்ளி பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர் ரவீந்தர். ரவீந்தர் மகள் காவியாஸ்ரீ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ரஞ்சித் என்ற மாணவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் மேஜர் என்பதால் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து தங்களது பெற்றோரிடம் தெரிவித்தனர். ஆனால் ரஞ்சித் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் திருமணத்தை ஏற்க முடியாது என கூறிய காவியாஸ்ரீயின் தந்தை ரவீந்தர் ஊர் பெரியவர்களை அழைத்து மகளிடம் பஞ்சாயத்து செய்ய முயன்றுள்ளார். ஆனால் தனது முடிவை மாற்றிக்கொள்ள மறுத்த காவியாஸ்ரீ கடந்த 5 தினங்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறி நண்பர்கள் உதவியுடன் காதலன் ரஞ்சித்தை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தனது பெற்றோருக்கு செல்ஃபி வீடியோ அனுப்பிய காவியாஸ்ரீ, ரஞ்சித்துடன் தான் இருப்பேன் என்றும், என்னை யாரும் தேட வேண்டாம், தன்னால் யாருக்காவது தொந்தரவு ஏற்பட்டு இருந்தால் மன்னிக்கவும் என்றும் வீடியோவில் தெரிவித்திருந்தார். மம்மி டாடி நான் இஷ்டபூர்த்திகா நின்னு தனத்தோ கழிச்சு பயிட்டுக்கு வச்சு பெள்ளி చేసుకున్నా, நான் எவ்வளவு இப்பந்தி பெட்டலேது,